அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் நண்பன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான ஒரு தகவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 25ஆம் தேதி வந்து TNUSRB அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதுக்காண்டி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் புதுசாக படிக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கா அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ புதுசாக படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, 6ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும் இருக்க எல்லா புக்கையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எது எது முக்கியம், எது எது விடுறது, எதை அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது வந்து. இப்போ ஏற்கனவே படிச்சுக்கிட்டுறவங்களுக்கு தெரியும், ஓரளவு ஏற்கனவே படிச்சுட்டு போயிட்டுருப்பீங்க. அவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாமுக்கான சிலபஸும் அதிகம், படிக்கிறதுக்கான டைமும் அதிகம். அதனால் ஈஸியாக படிக்கிற ஒரு வழியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து காட்ட போகிறேன். அந்த அப்ளிகேஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே இருக்கும். அதாவது 6ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரம், அரசியல், சட்ட அமைப்பு சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். சயின்ஸ் சம்மந்தமாகவும் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் வந்து எல்லாமே சுருக்கி கொடுத்துருப்பாங்க, ஆனால் எல்லாமே டீட்டெயில்டாகவே இருக்கும். இதில் இருக்கிறத படித்தா மட்டுமே நீங்கள் போதும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். அதுக்கான உறுதியை உங்களுக்கு நான் தரேன். இப்போ அந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம், அதில் எப்படி இருக்குன்னு. TN போலீஸ் எக்ஸாம் இந்த அப்ளிகேஷன் தான் அது. இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் எல்லாமே இருக்குது. பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் நாலேஜில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே இருக்குது. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எவ்வளோ எவ்வளோ என்னென்ன எப்படி எப்படி பண்ணால் நீங்கள் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ TN போலீஸ் பாடக்கலைஞ்சம் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பொது தமிழ்னு இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இந்த இது கேட்பாங்க. நீங்கள் TNUSRB அந்த எக்ஸாமை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் இந்த இது கேட்பாங்க. TNPSC, VAO இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லேயும் இந்த இது கேட்பாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுத்தமிழ் கிளிக் பண்ணி உள்ளே போனால் பொதுத்தமிழ் பாடக்கலைஞ்சியம் தான் கொடுங்க. பொதுத்தமிழ் சம்மந்தமாக எல்லாமே இதில் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்கள். இது ஆட்ஸ் மட்டும் வரும், அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இந்த சைடில். 5 பேஜ் தான் இருக்குது. இதை படித்தாலே நீங்கள் போதுமானது. இந்த மாதிரி 8 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 8 கொடுத்துருக்காங்க, 8 தான் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. இது என்ன பிரச்சனை, ஆட்ஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. அது நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் ஆட்ஸ் வரும். நெட் கனெக்ஷன் ஆஃப்ல இருந்தால் ஆட்ஸ் எதுவும் வராது. இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு ஆட்ஸ் காட்டுது. இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலாம் சம்மந்தமாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. 7ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இலக்கணம் குறிப்பு சம்மந்தமாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே சின்ன சின்ன 1 மார்க்காக தான் இருக்கும். இப்போ சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து பெயர் சார்பு எழுத்துக்கள், இந்த மாதிரி 1 மார்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டுமா படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பாடப்புத்தகம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆப்லேருந்து 12ஆப் வரைக்கும் புக்கு கொடுத்துருக்காங்க. பாராப்புக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது நிறையா பக்கமே இருக்குன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா செய்யுள் பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க. அந்த 6ஆப் புக்கில் இருக்க எல்லா செயலையும் சேர்த்து ஒரு 5 பாடப்புக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. முதல் பருவத்தை சேர்த்து எல்லாமே 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. அதே இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே கஷ்டப்படுறதில்ல. அது மட்டும் இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய பொருளாதாரம், இந்திய தலைவர்கள், இந்திய தேசிய இயக்கங்கள், நவீனகால இந்தியா, கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ சமூகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புவியியல், வரலாறு, குடிமியல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அறிவியலில் பார்த்தீங்கன்னா தாவரவியல், வேதியியல், இயற்பியல், விலங்கியல். புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கிட்ட டைம் இருக்குது.
நீங்கள் 10 நாளில் இதெல்லாம் படித்து முடிச்சிடலாம். இதை மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். இந்த அப்ளிகேஷன் யார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, தென்னகம் அப்படின்றவங்க தான். அவங்க வந்து ஏற்கனவே வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து இது போட்டிருக்காங்க எக்ஸாமுக்கு. இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே நீங்கள் போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இப்போ மேலே நடப்பு நிகழ்வுகள், அதை கிளிக் பண்ணுங்கன்னா மாதாந்திர நடப்புகள், நடப்பு நிகழ்வுகள் செயலி, நடப்பு நிகழ்வு தனியாக ஒரு செயலியாக, அதாவது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மாதாந்திர நடப்பு நிகழ்வுகள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2019 நடப்பு நிகழ்வு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டிடும். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அதாவது இப்போ டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணி PDF-ஆக ஏற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த எல்லாமே வந்துருச்சு, என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இதையும் டவுன்லோட் ஃபைல்னு இருக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டவுன்லோடுன்னு காட்டும். ஏன்னா நெட்டு ஆப்பில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆட்ஸ் வந்து படிக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், அதனால தான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்காக உள்ளே போய் நெட்டு இல்லாமல் இது வேலை செய்யும், அந்த அப்ளிகேஷன் வேலை செய்யும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நெட்டு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போய் உள்ளே படிச்சுக்கலாம். அப்போ ஆட்ஸ் எதுவுமே காட்டாது, நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். என்ன விட, அது போன எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி சம்மந்தமாக அவங்க கொடுத்துருக்காங்க. 2018 வினாவிலை 17-15 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு. இந்திய வருட வினாக்கள் தமிழ் காலண்டர் அதுதான் தேவையில்ல நம்ம. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் வந்து இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்டிடியூட்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இந்த திறனாய்வு தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது வந்து அது 30 மார்க் கேட்பாங்க, அது வந்து ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கும் இது இருக்குது. இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 திறனாய்வு 1 திறனாய்வு 2 இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்தே அந்த இது கேட்பாங்க மேக்ஸ் சம்மந்தமாக. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆன்சர் உங்களே கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் திறனாய்வுல கேட்பாங்க 30 மார்க்கிட்ட. அதுக்கான விளக்கமும் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 17 பக்கம் இருக்குது. இது வந்து இதில் இருக்கிறதே படித்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் திறனாய்வு ஒன்றுன்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த கணக்கு எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு சின்ன கைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும், இப்படி தான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் இதை படித்தாலே போதும், நீங்கள் எப்படி எப்படி செய்யணும் நீங்களே கற்றுக்குவீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கணித உருவாங்க, இது வந்து கணக்கு சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. கணக்கு பார்த்திங்கன்னா 6 ஆப்லேருந்து 10 ஆப் வரைக்கும் இருக்க எல்லா கணக்குமே கொடுத்துருக்காங்க. அறிவியலில் பார்ப்போம், தாவரவியலில் போனோம்னா இந்த 4 காலம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத படித்தாலும் நீங்கள் போதுமானதே, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம்னே சொல்லலாம் எக்ஸாமில். முடிஞ்ச நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் படிங்க, இது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி படிங்க. ஏன்னா PDF டவுன்லோட் பிறகு உங்கள் ஃபைல் மேனேஜர்லேயே PDF டவுன்லோட் ஆகிருக்கும், அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ காட்டு பாருங்கள், ஃபைல் மேனேஜரை பார்த்து டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா. தென்னகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் PDF எல்லாமே. இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன், TN போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா PDF ஃபைலுமே இதில் தான் சேவ் ஆகிருக்கு. புதுதானத்துக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 5 பேஜ் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் ஒரு 5 போனால் ஒரு 20-25 ஆனால் 30 பேஜ் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே படித்து இதில் பாஸ் ஆகிடலாம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலும் நீங்கள் போதும், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க, அதுக்கான உறுதி உங்களுக்கு நான் தரேன். ஏற்கனவே படித்தவங்க நீங்கள்
நான் படித்த கொஸ்டின்லாம் கரெக்டாக வந்திருக்கா, எனக்கு எல்லா கொஸ்டினும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் விவரம் தெரிய இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்காது. அதில் லிங்க், அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.